அதே மாதிரி ஆப்ரேட்டர் லைசன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் ரெண்டு மூணு கோரிக்கையோடு நாங்கள் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையுமே. இன்னும் நான் பகிரங்கமாக நான் சொல்றது ரெடியா இருக்கு. எப்படின்னா பொதுவாக அரசாங்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லப்பட்டுனா அந்த காரியம் நடக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் செலவணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அரசாங்கத்தில் ஒரே ஒரு நயா பைசா கூட செலவில்லாம தான் நாங்கள் இந்த காரியத்தில் சாதிச்சோம். அந்த அளவுக்கு வந்திருந்துட்டு நான் நேர்மையாக நடந்துக்கணும்னு சொல்றேன். அதே மாதிரி தான் இந்த அரசாங்கம் எங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்த உடனே நாங்கள் இதெல்லாம் ரொம்ப நாளாக நீண்ட காலமாக எங்களுக்கு வந்து நிலவில் இருந்து கோரிக்கை. இன்னும் கூட மூணு நாள் அந்த மூணு நாள் கோரிக்கையும் நிறைவேற்றணும்னு நான் ஆசைப்பட்டேன். நம்ம பீரியடில் நிறைவேற்றிட்டு அப்புறம் நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். ஏன்னா நானே சொல்ல பொதுவாக 60 வயசுக்கு அப்புறம் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகுங்க. எதுக்காக நீங்கள் நண்பர்கள்லாம் சொல்லுவேன் நான் 60 வயசுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்துருந்துட்டு கிராமப்பட வேண்டாம், ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அதை நான் செய்ய முட்டேன். எனக்கு வேலை நாள் இருந்து வந்து உண்மையிலே தவறுன்னு இப்போ மனசுக்கு படுது. அதனால அந்த ஒரு 4-5 காரியத்தையும் சாதிச்சுட்டு வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டேன். பட் இருந்தாலும் நான் தலைவரோதிலேருந்து வெளியில் வந்தால் கூட கரெக்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த அரசாங்கத்தை அணுகி அந்த காரியத்தை செய்கிறதுக்குள்ள முயற்சிகளை வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். அதனால் இதுகாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை திரையரங்க உரிமையாளர்களுக்கும் திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் குறிப்பாக இந்த அரசாங்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து என்னுடைய 40 வருஷ பொது வாழ்க்கையில இருந்து, பொது வாழ்க்கைன்னா நான் வந்து நம்ம பெரிய அரசியல்வாதியோ மொத்தம் ஒன்றும் கிடையாது. சினிமாவுக்காக எல்லா இடத்துலையும் பதவி வச்சிருக்கேன். சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேட்ல இருந்து, தியேட்டர் அசோசியேட்ல இருந்து, ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு தான் போனதில்லை. ஏன்னா நான் படம் எடுத்தது கிடையாது, ஃபைனான்ஸ் எல்லா அசோசியேஷன் நான் பொறுப்பெடுத்திருக்கேன். நீ அதுலேருந்து மொத்தமாக எல்லாம்லேருந்து நான் வந்து ஒதுங்கி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு முடிவு பண்ணிட்டு நான் இனி எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் என்னுடைய நேரம் செலவழிக்க போகிறேன். எனக்கு இதுவரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் யூடியூப் சகோதரர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எனது அன்பார்ந்த நடிகர்களுக்கும் திரைப்பட தொழிலாளர் யூனியர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிச்சயமா இல்லை, நான் வந்து எந்த ஒரு முடிவையும் வந்து எடுக்கிற வரைக்கும் யோசிப்பேன். இந்த 2-3 நாளாக யோசித்தேன். அதனால இந்த 2-3 நாள் டைம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சி நடந்தது தீபாவளி அன்றைக்கு நடந்தது. இந்த 3-4 நாளாக யோசித்து இந்த முடிவு எடுக்கணுமான்னு யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். அதெல்லாம் மறுபரிசீலன பேச்சு கடமை இல்லை. கரெக்டாக நான் அசோசியேட் மீட்டிங்கெல்லாம் போவேன். சாதாரண மெம்பரை கண்டிப்பாக போவேன். ஏதாவது செய்ய முடிஞ்சால் என்னால் செஞ்சு கொடுப்பேன். அதுக்காக வந்து நான் மீட்டிங் போக மாட்டேன், அதுலேருந்து விலகிட்டேன்னு செலவு கிடையாது. எந்த பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன். அது மற்றவங்க மாதிரி நான் வந்து ரகசியமான ஒன்று செல்ல கிடையாது. பகிரங்கமாக உங்கள் முன்னால் தான் சொல்கிறேன் நான். நிச்சயமாக இது மறுபரிசீலனைக்கு இடமே கிடையாது. உங்களோட உறுப்பினர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி என் பசங்கள்கிட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணல. யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் என்னுடைய ஆரம்ப காலத்தையும் நான் ஒரு முடிவு எடுத்துக்குவேன். எப்படின்னா நான் எந்த அசோகத்தில் பொறுப்பேற்றாலும் அந்த அசோகத்தினுடைய முதல் நாள்லேயே நான் சொல்லிடுவேன். நான் தலைவர் அந்த சீட்டில் உட்காரன்னு போட்டுக்கிட்டேன்னா நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆலோசனை சொல்லலாம், அதில் நல்ல ஆலோசனை எடுத்துக்குவேன். ஆனால் முடிவு நான் தான் எடுப்பேன். அப்படின்னா இந்த அசோகத்தில் உட்கார பொறுப்பு இல்லை. எனக்கு பொறுப்பு வேண்டாம். எனக்கு பொறுப்பு வேணும்னு ஆசைப்பட்டால் தானே நான் வந்து எல்லாத்தையும் வளைஞ்சு கொடுத்து போகணும். எனக்கு வேணுங்கிறது இல்லை. எனக்கு தலைவராக இருந்து நான் எந்த காய்ச்சி சாட்சியும் கிடையாது. எனக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு கூலித்தொழிலுடைய பையனாக இருந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டு லெவலில் ஒரு சவுத் இந்தியா லெவலில் இன்னைக்கு சினிமாவில் இந்தளவுக்கு பேர் எடுக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டுன்னா நான் என்னுடைய உழைப்பினாலும் இந்தளவுக்கு வந்த நிலையில என்னுடைய நேர்மையினால தான் வந்த நிலையா நான் எந்த பதவியை பயன்படுத்திட்டு வரல. இது நான் பகிரங்கமாக சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த பதவி இருந்தால் தான் திருப்பூர் சுப்பிரமணியம் அடையாளம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திருப்பூர் சுப்பிரமணியம் திருப்பூர் சுப்பிரமணியம் தான். அதனால் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எந்த இடத்துலையுமே தமிழ்நாடு திரையரங்க சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசணும் பேசிருக்க மாட்டேன். திருப்பூர் சுப்பிரமணியம் பேசணும் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பதவி எனக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். அது எனக்கு வேணுங்கிறது இல்லை. என்ன பதவியில் இருந்தால் 2 மாலையும் 4 சாலையும் போடுவாங்க, அவ்வளோதானே. அது நானே வாங்கிக்க முடியும். கடன் எனக்கு அந்த வசதி கொடுத்துருக்காது. அதனால் அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. நான் வந்து என்ன ஒரு தொழில் இருக்கோம், அந்த தொழில் இருக்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் கரண்ட்டில் லைவில் இருக்கிறவங்க பொறுப்பு இருக்கும்னு ஆசைப்படுவேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டம் தெரியும். தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், விநியோகஸ்தர் சங்கமாக இருக்கட்டும், திரையரங்க சங்கமாக இருக்கட்டும், யார் பொறுப்பில் இருந்தாலும் அந்த பொறுப்பில் அவங்க வந்து அன்னைக்கு கரண்ட்டில் தொழில் இருக்கணும். அதுக்காகத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னால் பெரிய பெரிய அளவில் படங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் தலைவராக இருந்துட்டு இருந்தேன். பெரிய அளவில் திரையரங்க தொழிலாளர் வந்ததுக்கப்புறம் திரையரங்க தொழிலுக்கு மாறின நான். நான் இன்னைக்கு வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போகவே இல்லையே. ஏன்னா அந்த தொழில் நான் பண்ணவே இல்லை, நான் போகவே இல்லை. அதனால் எந்த தொழிலில் யார் இருக்காங்களோ அவங்க வரணும்னு நான் ஆசைப்படுவேன். அது மாதிரி நான் தொழில் இருந்த காலத்தை தலைவர் ஏற்றுக்கிட்டேன். இப்போ என்னுடைய வந்து ஏஜ் ஆகிடுச்சு, போதும். இனி எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க மட்டும் நல்லபடியாக பண்ணட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நான் வந்து ஏறத்தாலும் ஒரு 6 மாதம் 1 வருஷமாகவே வந்து 1 வருஷத்துக்கு முன்னாலேயே என்னுடைய பசங்ககிட்ட எல்லாம் தியேட்டர் ஒப்படைச்சாச்சு. அவங்க தான் நல்லபடியாக அப்போ சூப்பராக பார்த்துக்கிறாங்க. இப்படி இப்படின்னாலும் சொல்ல முடியாது. என்ன ரொம்ப பெருமையாக கூட சொல்லுவேன் அவங்க. அதில் வந்து எப்படின்னா இந்த ஷோஸ் எல்லாம் இப்படி யார் கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னா ஐடி டீம் ஒன்று இருக்குது, அவங்க தான் வந்து அதை கான்டாக்ட் பண்ணுவாங்க.
அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதாவது அவங்களுடைய தவறுன்னு சொல்ல மாட்டேன், அவங்க வந்து இந்த சட்டத்தை சரியா புரிஞ்சிக்கல. அவங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து 1:30 வரையிலும் ஜிகர் தண்டாவுக்கும் அந்த கார்த்தி படத்துக்கு, ரெண்டு படத்துக்கும் வந்து இருந்துட்டு ஜப்பானுக்கும் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த இந்தி படத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்டர் இல்லை. அதனால இந்தி படத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம், தமிழ் இந்தியா போகிற அந்த மாதிரி இந்தி படத்துக்கு காலையில் 8 மணி 9 மணிக்கெலாம் போடுறாங்க, 7 மணிக்கெலாம் போடுறாங்க, அதனால இந்த படம் இந்தி படம் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நான் தான் சொல்கிறேனே, வியாபாரத்தில் வந்து இருந்துட்டு ஏதாவது 2% 4% தவறு இருக்கு. அந்த ஷோ அப்படி ஒன்று நான் ஒன்றும் ரகசியமாக போடலையே, அந்த ஷோ நான் வந்து தனிப்பட்டவர்கள் நடத்தி அரசாங்கத்துக்கு வரியாய் பண்ணி, இல்லை மக்கள் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக பண்ணியிருந்தா கூட நான் வந்து வைக்கப்படணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பப்ளிக்காக வந்து ஆன்லைனில் போட்டு தான் பண்ணோம், செஞ்சது தப்பு தான். ஆனால் டீம் அவங்க வந்து வேலை செய்ய அதுக்காக வேலை செய்ய வச்சுக்கிட்டாங்க, எனக்கு அது பொறுப்பு இல்லையே, நான் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை, அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். பொறுப்பேற்றா நான் என்ன பண்ணுறேன், கரெக்டு, நான் ஒரு தலைவராக இருந்து தப்பு நடந்துடக்கூடாது நம்ம தியேட்டரில் அப்படின்னு வெளியில் வர்றேன். ஏற்றுக்கிட்டாலும் என்னுடைய முன்னு மாறுவதற்கு கருது கிடையாது, நான் கண்டிப்பாக மாற்றிக்க மாட்டேன், எனக்கு போதும். நான் தான் சொல்கிறேன், இப்போ நான் இல்லைன்னா இந்த சங்கம் நடக்காமல் இருக்க போகுதா? எத்தனையோ சங்கங்கள் எத்தனையோ தலைவர்கள் நடந்துட்டுருக்குது, அது மாதிரி இந்த சங்கம் சிறப்பாக நடக்கும் என்னை விட. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் இருந்தாங்க, நான் வந்தேன் என்னால் முடிஞ்ச காரியங்கள் செஞ்சேன், என்னை விட வந்து அடுத்தோட இளைஞர்கள் வந்து பிரமாமா செய்யலாம் இல்லைங்களா? உங்கள் ஆட்சியிலேயே நீங்கள் பார்க்குறீங்க, எத்தனையோ இருந்தாங்க, எவ்வளோ பெரியவங்களாம் இருந்தாங்க, இன்றைக்கி மற்றவங்க வந்து செய்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி இதுவும் அதனால எனக்கு அதெல்லாம் வந்து நாம் நின்றாலும் இந்த சங்கம் அவ்வளோதான் இனி இருக்காமல் நடக்காதுன்னு நான் எந்த காலத்துலையும் நினைக்கவே மாட்டேன். இதை விட சிறப்பாக நடக்கிறதுக்கு ஆள் வருவாங்க, அவங்க நடத்தட்டும், நான் கட்டாய சங்க மீட்டிங்கெல்லாம் போவேன். அப்படிலாம் மீட்டிங்கெல்லாம் வந்து போகாமலான்னு இருக்க மாட்டேன், முடிஞ்சதுனா நான் மீட்டிங் போவேன், நான் போய் என்னுடைய கருத்துக்களை சொல்லணும்னாலையும் மற்றபடி பொறுப்பேற்றுக்கவே மாட்டேன், அதுல எந்த மாறுதலும் கிடையாது. இப்படி விநியோகஸ்தர்கள் தரப்புல இல்ல, எந்த சங்கத்திலயும் எந்த பொறுப்புல இல்ல, இந்த ரெண்டு பொறுப்புல இருந்து ரெண்டுலயும் மாறிட்டேன். பைனான்சியல் அசோசியேஷன்ல ஒரு தலைவரா இருந்துட்டு இருக்கேன், அது அப்படித்தான். அந்த அமைப்புல இருந்து வந்து மீட்டிங் போட்டு, இந்த ரெண்டு மீட்டிங் நாளைக்கு கோயம்புத்தூர் சங்கம் மீட்டிங் இருக்கு, சபாக்கலாம் மீட்டிங் இருக்கு, அதனால வந்து நான் இப்பவே வந்து டிசைன் பண்ணாதான் அவங்க யாரோ ஒருத்தர் நாளைக்கு உதவி தலைமை நடத்துவாரு, யாரோ அதை நடத்துவாங்க, அதுக்காக தான் வந்து சொல்லிட்டு நான் பைனான்சியல் அசோசியேஷன் மீட்டிங் நான் இந்த மாதிரி சென்னைக்கு போறேன், நான் அதுல நான் போய் உட்காந்து அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதை பொறுத்தல ஒரு சின்ன சங்கம் தான், அதில் வந்து நாங்கள் மொத்தமே வந்து 25 பேர் மெம்பராக இருக்கோம், அதே அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் பண்ணிடுவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், யாரும் சொல்லிட்டேன், எந்த சினிமா சம்மந்தப்பட்ட எந்த பொறுப்புமே எனக்கு வேண்டாம், சினிமா சம்மந்தப்பட்ட எந்த பொறுப்பும், அதுக்காக அரசியலுக்கு வரும் நினைச்சிட வேண்டாம், எந்த காலத்துலையும் வரமாட்டேன். ஏன்னா அதில் தலைவர் இருந்துக்கிட்டு உடனே அதுக்கு ஒரு நீங்கள் அது எழுதுவாங்க, இன்னைக்கே பத்திரிகை எழுதுவாங்க, இவர் அரசியலுக்கு போனாலும் முடிவு எடுத்துட்டாரு, அதனால தான் தெரியுது பண்ணுறேன். எந்த அரசாங்க ஆட்சியில் இருக்கோ அந்த அரசாங்கம் சாதகமா தான் பேசுவேன், ஏன்னா நான் தொழில் பண்றேன், தொழில் பண்ற எல்லாரும் எந்த அரசாங்கம் இருக்குதோ அந்த அரசாங்கத்துக்கு சாதகமா பேசித்தான் தீரணும், அப்பதான் நீங்க தொழில் நடத்த முடியும். எனக்கு இப்ப நீங்க வந்து இருந்துட்டு இப்ப ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க இருக்குமா அதிமுக சாதகமா பேசுறேன், கலைஞ்சிருந்தாரு திமுக சாதகமா பேசுவேன், இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு திமுக சாதகமா பேசுவேன், அதுக்கு என்னை பத்தி எல்லாம் சொல்றாங்க, திமுக சொம்பு தூக்கிறேன் சொம்பு தான் தூக்குறேன், நான் ஒன்னும் மத்தவங்களும் ரகசியமா சொம்பு தூக்கல இல்ல, பகிரங்க மட்டும் தான் சொல்கிறேன். இந்த ஆட்சியில் நான் போய் 4-6 கோரிக்கை கொரோனா டைம் போய் சிஎம் பார்த்து 6 கோரிக்கை கொடுத்தேன், 2 கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்தார் சிஎம் உதயநிதி ஸ்டாலின், ஒரு 4 தடவை நான் சந்திச்சு பேசியிருப்பேன் இந்த மாதிரி கோரிக்கை, ஆனால் முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிறதுல. உதயநிதி ஸ்டாலின் பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து அவர் இன்னைக்கு தான் பதவியில் இருக்கார் மந்திரியா, ஏறத்தாலும் 20-25 வருஷம் அவர் எனக்கு கூட வந்து மிக நெருங்கினாலும் எனக்கு கூட பழகியிருக்கார், நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுப்பார், என் மேலே ரொம்ப வந்து அனுபவிச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் போய் சொன்ன குறையெல்லாம் கட்டாயம் நான் வந்து செய்ய முடியும் சொல்லி பண்ணித்தரேன்னு சொன்னாரு, செஞ்சு கொடுத்தாரு. ஒரு 100 நயா பைசா நான் செலவு இல்லாமல் இதெல்லாம் நிறைவேற்றிருக்கேன், ஏன் அந்த அரசாங்கத்துக்கு நான் ரெண்டு சொல்லக்கூடாது? இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கிறது லியோ படத்துல இருந்து, அரசாங்கம் சொல்ற மாதிரி நாங்கள் ஒளிபரப்பிட்டு போறோம், இதனால பெரிய ஒரு ஆபத்து இழப்பு எதுவும் வரப்போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, அதுவே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? நான் தான் சொல்றேன், எனக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த 4 மணிக்கு ஆட்சி போடுறது இல்லையா, எனக்கு பர்சனல் உடன்படை கிடையாது வச்சுக்கலாம். அப்ப எல்லா தேட்டிலையும் போட்டிருந்தோம், என்னுடைய கூட போட்டிருந்தாங்க, நான் ஒன்றும் பகிரங்கம் இல்லைன்னாலும் சொல்ல கிடையாது, எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்றேன், நான் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய தேட்டில் போட்டிருந்தாங்க. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இல்லை போடக்கூடாது 9 மணிக்கு மேலே தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அப்புறம் நாங்கள் 9 மணிக்கு மேலே தான் போட்டு பத்தி எதுவும் சொல்லலை, அந்த 9 மணிக்கு போடுறது ஓகே. ஆமா இப்போ அதான் சொல்றேன் நான், இப்போ நான் ஒன்று மாறுபட்டு சொல்றேன், நான் இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா, அரசாங்கத்துக்கு நான் கோரிக்கை வச்சிருக்கேன், என்ன கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டுனா, காலை 7 மணிலிருந்து இரவு 1:30 வரைக்கும் நாங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற சினிமா இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் தான் வசூல் இருக்கும் எந்த படமா இருந்தாலும், இன்னும் சில படம் ஒரு வாரம் கூட சொல்லக்கூடாது, வியாழக்கிழமை ரிலீஸ் ஆனால் 4 நாள் தான் படம் வசூல் இருக்கு, வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனால் 3 நாள் தான் படம் வசூல் இருக்கு. ஸோ முந்தி வந்து படம் 4 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருந்தது, அப்போ 4 காட்சியை நமக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு படம் வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் ஓடுது, நீங்கள் மிச்ச நேரத்தில் நான் சும்மா இருக்கேன், நான் என்னங்கிற அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் ஒரு 9-1.5 இல்லை 7-1.5 டைம் வரையறை வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே எத்தனை காட்சிகள் வேணாலும் நடத்தலான்னு சொல்லுங்கள், அதை தான் எங்களுடைய கோரிக்கை முக்கியமாக நாங்கள் வச்சுருக்கோம். இல்லை சார் அப்படி பார்த்தீங்கன்னா என்னங்கிறேன்னா,
மத்த மாநிலத்தில் செய்யறதெல்லாம் இங்கேயும் செய்யணுங்கிறதெல்லாம் தமிழ் படத்துக்கு மத்த மாநில கூட சிறப்பு காட்சி காணும். அதுதான் சொல்றேன், ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. மத்த மாநிலத்தில் எடுக்கிற டிசிஷன் நம்ம அரசாங்கம் எடுக்கணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. மத்த மாநிலத்தில் பிளெக்சிபிள் பிரைஸ் இருக்கு, டிக்கெட் பிரைஸ் 1000 ரூபா கூட நீங்க வச்சுக்கலாம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அப்படி இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, டெல்லியில் இருக்கு, பாம்பேயில் இருக்கு, ஹைதராபாத் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஏன் தமிழ்நாடு அரசு வந்து 190 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் வாங்கி வச்சிருக்காங்க, மக்களை பாதிக்கூடாதுங்கிறக்கா அந்த ஒரு வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க, அதெல்லாம் தயாரிப்பாளர் சரப்பிலிருந்து எல்லாம் கோரிக்கை வச்சாங்க, ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. நானே அது எடுத்தேன், ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் வேண்டாம், மக்கள் இது இந்த 190 ரூபா தான் அதிகபட்சமான கட்டணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு. நீங்களுக்கு அது இந்த படமே வந்து இந்தி படத்துக்கு நீங்கள் 7 மணிக்கு ஆச்சு திருப்பூர் சுப்ரமணியன் சார் போட்டாருன்னு சொல்லுங்கள் ஒழிய, டிக்கெட் ரேட் 190 ரூபா தான் வச்சுருந்தோம், ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி நாங்கள் மாற்றி வைக்கவே கிடையாது. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து அதுவும் சொல்கிறேனே, 100 செஞ்சிருப்பேன் நான், அது 10% தவறு இருக்கு, நான் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நான் 100% பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் நான் எங்கேயாவது சொல்லியிருக்கிறேன்னா கிடையாது. என்கிட்டயும் 10%, நீங்க அந்த 10% தப்பு தான் ஹைலைட் பண்றீங்க. 90% நான் நியாயத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்காக எனக்கு இந்த பதவி தேவையா இல்லை? நான் இந்த பதவி வேணும்னு ஆசைப்பட்டு நான் உட்காந்துன்னா பரவாயில்ல இல்லை. நான் இந்த பதவியை வந்து என்னன்னா என்னால் ஏதாவது இந்த சினிமா செய்ய முடியும். ஏன்னா நான் இன்னைக்கு தொழில் இருக்கேன், தொழிலில் இருக்கிறேன். நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படித்தான், எந்த தொழிலா இருக்கட்டும், பனியன் தொழிலா இருக்கட்டும், மளிகை கடையா இருக்கட்டும், எந்த தொழிலா இருந்தாலும், இரும்பு கடையா இருக்கட்டும், எந்த தொழில் இருந்தாலும், அந்த தொழிலில் வந்து ஓங்கி செய்யக்கூடியவங்க பொறுப்பு இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். நான் அந்த வகையில் அந்த தொழில் இன்னைக்கு வரைக்கும் விநியோக சங்கத்தில் இருக்க வரைக்கும் விநியோக சங்கத்தில் திரையரங்கு விநியோக சங்கத்துக்கு வந்தேன். எனக்கு அடுத்து நான் வர யார் வந்தாலும் நினைக்கிறேன்னா தொழில நல்ல சிறப்பாக செய்யறவங்க உட்காரணும்னு ஆசைப்படுறேன்னு ஒழிய, தொழில் இல்லாத வந்த பொறுப்பு கூட ஆசைப்படவே இல்லை. நோ கமெண்ட்ஸ். நான் பேர் சொல்லிட்டேன், நான் எப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் எப்போ கமெண்ட் அடிக்கிறது நான் விரும்பல. அதனுடைய தயாரிப்பாளர்கள் விநியோகத்தில் அதை பற்றி பதில் சொல்லுவாங்க, நீங்கள் அவங்கள கேட்டுக்கலாம். நான் சொல்ல முடியாது என் பையனை பற்றி, அப்படிப்பட்ட செய்யாம நேர்மை இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் வந்து என்னை பத்தி தவறுன்னு சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அதாவது தவறான யூடியூபர் இருந்து நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன், அவர் ரொம்ப பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அப்படிப்பட்ட ஒரு யூடியூபர் என்னை பத்தி சொல்லிட்டாருன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.